பிரியமானவர்களுக்கு பிரியமுடன் அமர் மகேந்திரன். ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தீபாவளி எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க, பாதுகாப்பாக கொண்டாடுங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, கேரளாவில் இருக்க ஆலப்புழா, ஆலப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தாங்க இருக்கேன். அழகான ஒரு போட் ஹவுஸு, போட்டில் அந்த பைலட் அந்த ஓட்டுற இடத்துல தான் உட்காந்துருக்கேன். மாலுமி ஓட்டுற இடத்துல தான் உட்காந்துருக்கேன். தெரியுதா அது? இது தெரியுதா? ஸோ அதை அப்படியே ஒரு சின்ன ஒரு டூர் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். வாங்க அப்படியே பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க, தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. சூப்பர். இப்போ நம்ம கேரளாவில் இருக்க ஆலப்புழா அந்த போட் ஹவுஸில் தாங்க இருக்கான். லஞ்ச் அதாவது ஃபஸ்ட்டு வந்தோடனே உள்ளே ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆலப்புழா ஆலப்பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கு, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு ஹெவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியா சொல்லலாங்க அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன். சே நோ மோர் வேர்ட்ஸ் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் அந்த ஆலப்புழா ஆலப்பி அப்படின்னு சொல்கிற பிளேஸு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெருங்கி ஒரு 12-13 பேர்கிட்ட வந்திருக்கோம் டோட்டலாகவே. அப்படியே வாங்க அந்த போட்டையும் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. குட்டி குட்டி போட்டும் இருக்குது. இயற்கையின் அழகு அழகு இதுதான் நாங்கள் வந்திருக்க போட்டோடைய என்ட்ரன்ஸு ஃப்ரண்ட்டு பகுதி. இதை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் பண்ணுறவர். இதுதான் வந்து நம்ம ஓட்டக்கூடிய அந்த போட்டு ஓட்டக்கூடிய அந்த ஸ்டேரிங்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்கிறேன். இது கியர் பாக்ஸு, ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு. இப்போ வந்து லஞ்ச் பிரேக்கில் நிப்பாட்டியிருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு 1 hour ஸ்டாப்பிங்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு, ஒரு சோபா. இந்த இடத்துல இப்படி ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு அது என்ன ஒரு ஹால் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படியே உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 bedroom இருக்குங்க. 3 bedroom இருக்குது. பெட்ரூம்லாம் நீட்டாக இருக்குது, ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அது அப்படி இது ஒரு பெட்ரூம்பு, உள்ளே நம்ம நண்பர்கள் ஆள் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சைட் சீன் பார்த்துக்கலாம். அடுத்தாப்பில் இதுவும் ஒரு பெட்ரூம்பு, பெட்ரூம் உள்ளே பாத்ரூம் மூணுமே அட்டாச் பாத்ரூம் ஏசி. இதோட இருக்குது. ஏசி வந்து ஈவினிங், ஏசி வந்து ஈவினிங் 6 to morning 9 வரைக்கும் போகிறீங்களோ? ஈவினிங் 9 to 6. ஈவினிங் 9 to 6 ஏசி ஆன் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக. அதே மாதிரி எல்லாம் ப்ரிப்பரேஷன், ஃபுட் ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மீன் கொடுத்தாங்க, சிறப்பாக இருந்துச்சு. உங்கள் சார் தான் வந்து போட்டுக்கு வந்து மாலுமி ஒரு சார் தான் மிஸ்டர் அனில். நம்ம இந்த போட்டோட ஸ்ட்ராங்கு, அது என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கு, அதாவது போட்டோட டிரைவருங்க. ஈஸியாக சொல்ல போனால் போட்டோட ஓட்டுநர். சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க ஒரு டீமு உள்ள இவர். நீங்கள் தான் எல்லாமே கவனிச்சிக்கிறீங்க இல்லையா, ஃபுட் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறீங்க. அவர் சார் வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன் செஃப். அவர் உங்கள் நேம் சார் பிரதீப். ஸோ இந்த உள்ளே ஒரு கிச்சன் செட்டப் இருக்குது. நம்ம ஃபிஷ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா எக்ஸஸாகவும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டேர்கேஸ் மேலே, ஸ்டேர்கேஸ் மேலே ஏறி அப்படி வர இடத்துல ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இதிலையும் போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இன்னொரு வாஷ்பேஷன் ப்ளஸ் மிரர். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பியூட்டிஃபுல்லான, ஸோ சூப்பராக இருக்குங்க. சுற்றி அந்த எல்லா சைடும் சைட் வியூ பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறது, இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஹோம் தியேட்டரு, டிஜே சவுண்ட் சிஸ்டம் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. சவுண்ட் ப்ளே பண்ணால் காப்பி ரைட்ஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு சீதனால் அதை ப்ளே பண்ணல. இந்த பிறகுதான் இயற்கை அப்படியே எந்த இந்த செட் திரும்பினாலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா பெரிய ஒரு டைனிங் இருக்குது. ஸோ அது போக ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு மினி வெட்டிங்கே கூட அங்கே பண்ணிடலாம், சூப்பராக டெக்கரேட் பண்ணி. ஏன்னா இங்கே சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, நல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்குது, ஒரு 30-40 பேர் வச்சு ஒரு அழகான ஒரு வெட்டிங் செட்டப்பே கூட அங்கே அழகாக சிம்பிளாக சூப்பராக அழகாக பண்ணலாம். எல்லாம் வந்து டயரில் கொஞ்சம் தூங்கியிருக்காங்க, நைட்டு ஃபுல்லாக ஒரு 7-8 மணி நேரம் ட்ராவலிங் டைம் பண்ணி வந்ததுனால எல்லாம் இப்படி ஒரு களைப்போடு தூங்கி கிடக்காங்க நம்ம மக்கள். இது வெளியில் மேலே மாடியில் வந்து ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி செட்டப்பு, அந்த செட்டப் தான் பார்க்குறேன். ஸோ மேலேருந்து அப்படியே இந்த மாதிரி போட்லாம், சைட் சீன் பார்த்துக்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்களும் ஒரு டைம் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமே வந்து 13 பேருக்கு ஃபுட்டு எல்லாம் எண்ணி ஃபிஷ் இதெல்லாம் கொடுக்குறாங்க, வெல்கம் ட்ரிங்க்ஸு, அடுத்து லஞ்சில் ஃபிஷ் ஃப்ரையோட கொடுக்குறாங்க, அதுபோக ஈவினிங் ஒரு டீ ஸ்நாக்ஸு, அதுபோக டின்னரு, மார்னிங் இட்லி டிஃபனு எல்லாம் சேர்த்தே 20,000 தாங்க. பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக அழகான ஒரு பிளேஸு. இங்கே மேலே வந்து இந்த இடத்துல ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒரு வெட்டிங்கே பண்ணாலும் பண்ணிக்கலாம், பர்த்டே செலிப்ரேஷனாக கூட இங்கே வந்து அழகாக பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஒரு ஒரு மன நிறைவாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு அழகான பிளேஸ் அந்த ஆலப்புழா போட் ஹவுஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.